தமிழ் திரை வரலாற்றில் மிக முக்கியமான பகுதியாக கருதப்படும் 80களின் தமிழ் சினிமா பல புதிய அத்தியாயங்களை உருவாக்கியது. கோல்டன் 80ஸ் என்று போற்றப்படும் அந்த பொற்காலம் பல மாற்றங்களுக்கு பாதை போட்டது. புதிய சிந்தனையுடன் களம் இறங்கிய இயக்குனர்கள், எழுத்தாளர்கள், தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், நடிகர்கள் என எல்லா துறைகளும் வெற்றி வளம் வந்த காலகட்டம். இதே காலகட்டத்தில்தான் நூற்றுக்கணக்கான புதிய முகங்கள் தமிழ் திரையில் பூத்தன. அவர்களோடு பல குணச்சித்திர நடிகர்களும் அவதரித்தனர். அதில் முக்கியமானவர்களில் ஒருவர்தான் விஜயன். இயல்பு நடிப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் விஜயன். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் 17/5/1944 பிறந்தார் விஜயன். அடிப்படையில் நல்ல எழுத்தாற்றல் கொண்டவர். நண்பர்களின் பாராட்டுக்கள் ஊக்கம் தரவே மலையாள சினிமாவில் உதவி இயக்குநராக தன் கலை வாழ்க்கையை ஆரம்பித்தார். சங்கு புஷ்பம் என்கிற படத்திற்கு விஜயன் கதை வசனம் எழுதினார். அந்த படத்தில் விஜயனுக்கென்று ஒரு வேடம் முடிவானது. ஆனால் சூழ்நிலை காரணமாக அவரால் அதில் நடிக்க முடியவில்லை. சங்க புஷ்பம் படத்தின் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் பி எஸ் நிவாஸ். அவர் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்திற்கும் ஒளிப்பதிவு செய்தவர். அந்த படத்தில் பாரதி ராஜாவின் உதவி இயக்குனரானார் விஜயன். அவருக்குள் ஆறாத நடிப்பு வேட்டை இருந்து கொண்டே இருந்தது. அதை அறிந்த பாரதி ராஜா விஜயனுக்கு கிழக்கே போகும் ரயில் படத்தில் பட்டாளத்தான் என்ற கதாபாத்திரத்தை வழங்கினார். காதலர்களை வாழ வைக்க ஊரை எதிர்த்து தன் உயிரையே தியாகம் செய்யும் முற்போக்கு சிந்தனை கொண்ட அந்த கதாபாத்திரம் வெகுவாக புகழப்பட்டது. அதே ஆண்டு மகேந்திரனின் உதிரி பூக்கள் படத்தில் ஒரு சாடிஸ்ட் வில்லனாக அவதரித்தார். இன்று நாம் பார்க்கும் பல சாடிஸ்ட் மற்றும் சைக்கோ வில்லன்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர்தான் விஜயன். அந்த படத்தில் அவர் ஏற்று நடித்த சுந்தர வடிவேலு கதாபாத்திரம் இன்றும் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும். பயப்படாது, நான் உனக்கு கெடுக்க போறதில்ல. ஆனா இந்த விளையாட்டு ஏன் தெரியுமா? உன் உடம்ப இப்படி பார்த்த மோத ஆள்னான் தான் ஒரு நாளும் உன்னை கொண்டுகிட்டு இருக்கும். அதுதான் எனக்கு தேவை. படத்தின் இறுதி காட்சி ஒன்று போதும் விஜயன் எனும் இயல்பான நடிகனின் புகழ் பாடுவதற்கு. இதுவரைக்கும் நீங்க செய்த குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு. நீங்க வாழ தகுதி இல்லாத மனுஷன். ஏன்னா நீங்க யாரையும் வாழ வச்சதில்லை. நாங்க நினைச்சா உங்க சாவு ஒரே நிமிஷம். ஆனா எங்க கையால அதை செய்ய விரும்பல. எல்லார் வாழ்க்கையும் நீங்க அழிச்ச மாதிரி இப்ப உங்க முடிவை நீங்களே தேடிக்கணும். அதுதான் எங்க எல்லாருடைய தீர்மானம். இந்த கிராமத்துல இனிமே நாங்க எல்லாரும் நிம்மதியா வாழ விரும்புறோம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் என்ன போல மாத்திட்டேன். நான் செஞ்ச தவறுகள்லயே பெரிய தவறாதான். தனது நடிப்பால் மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றார். விஜயன் படத்துக்கு ஒரு ரசிகர் கூட்டம் வளர்ந்தது. படம் ரிலீஸ் ஆனதும் விஜயன் படம் வந்திருக்குப்பா என்று சொல்லி ஆர்வத்துடன் ரசிகர்கள் படம் பார்த்த காலம் அது. 1980ஆம் ஆண்டில் தேவர் பிலிம்ஸின் அன்புக்கு நான் அடிமை படத்தில் ரஜினிக்கு அண்ணனாக போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்தார். என்ன பிரதர், அவசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? இதே மாதிரி சம்பவம் என் லைஃப்லயும் நடந்தது. என் ஒய்ஃபு கூட அனிமன் போகும்போது ரெண்டு பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணோம். ஆனா அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல, நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல. இப்பவும் அதை நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்கு. அதே சமயம் ஒளி பிறந்தது, சுஜாதா, தெருவிளக்கு, தைப்பொங்கல், வள்ளிமயில், வேலி தாண்டிய வெள்ளாடு என்று பல படங்களில் நடித்தார் விஜயன். மன உணர்வுகளையும் குடும்ப உறவுகளின் பிக்கல் சிக்கல்களையும் சொன்ன படங்களாகவே பலதும் அமைந்தன. விஜயனின் அடர்த்தியான தலைமுடி, அவரின் ஹேர்ஸ்டைல், அவர் கைகளை அசைத்து கொண்டு நடக்கின்ற விதம் பார்வையில் வில்லத்தனத்தையும் அதே சமயம் கருணையையும் காட்டுகிற லாவகம் என விஜயனை எல்லோருக்கும் பிடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1980 மட்டும் 11 படங்களில் நடித்தார். இவர் நடித்த பசி திரைப்படம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான படமாக கருதப்படுகிறது. வில்லனாகவும் ஹீரோவாகவும் மிக அட்டகாசமான நடிப்பை தந்த நடிகர் விஜயன் தொடர்ந்து பல படங்களில் பல முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்தார். நாயகன் படத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதியில் செல்வாக்கு மிகுந்த துரை என்ற கதாபாத்திரத்தில் அதிகம் பேசாத எல்லோருக்கும் நல்லவர் போல தனக்கு வேண்டியதை நிகழ்த்தி கொள்ளும் வில்லத்தனத்தில் ஜொலித்தார் விஜயன். இப்ப என்னங்கப்படுறது? என்ன பண்றது கிருஷ்ணா? இடத்தை காலி பண்ண வேண்டியதா? இதுவரைக்கும் வாடகை கொடுத்தோமா வரி கட்டணுமா? தோரை சேட்டி எவ்வளவு பணம் கொடுத்தாரு? என்ன வேலைக்கு வைத்தீங்க எங்க எல்லாரையும் சொல்லுங்க. என்ன வேலைக்கு வைத்தீங்க? தோரே சாப் சப் ठीक ठाक है, कुछ गड़बड़ तो नहीं? कोई बात नहीं, तो चलिए हमारे साथ। अच्छा अभी आता हूं, आइए वंडी எடுத்து பின்னாடி வா, நான் செட் ஓட போறேன். 80களின் இறுதியில் திடீரென திரையுலகில் இருந்து தலைமறைவு ஆனார் விஜயன். 12 வருடங்களுக்கு பிறகு ரன் படத்தில் மீண்டும் அவதரித்தார். அந்த படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. புதிய தலைமுறைக்கு அவரை அறிமுகப்படுத்தியது. ஹலோ, ஆமா, அப்படியா? சாப்பிடும்போது என்ன போனு, சாப்பிட்ட பிறகு பேச வேண்டியதானே? நல்ல போனு, சாப்பிடும்போது தூங்கும்போது. அப்படியா? ஓகே சரி. ஓகே. ஒரு நடிகனுக்கு மக்களால் மறக்க முடியாத ஒரு படம் அமைவது உண்டு. அந்த வகையில் விஜயனுக்கு அமைந்ததோ 2 படங்கள். ஒன்று 80களின் உதிரி பூக்கள், மற்றொன்று 2004 7G ரெயின்போ காலனி. அஞ்சு பேப்பர்ல போயிடுச்சு. இந்த வீட்டுல நிலவு வேணும், அப்ப தெரியும் சுமக்கிற வலி என்ன. ராத்திரியான தூங்க முடியலடி, நெஞ்செல்லாம் வலிக்குது. ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்துட்டு இருக்கேன். ஐயோ, நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த குடும்ப தெருவில் இருக்குமே. உனக்கு ஏண்டா அந்த பயம்ல? ராத்திரி பகலந்து படிச்சு ஃபெயிலா இருந்தேன்னா பரவாயில்ல, இந்த சனியம் புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே. அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தீவிர? அடிடா அடி, நல்லா பாத்துக்கடி, உன் பைய அடிக்க வர்றான். ஏ ரவுடி, அடிடா அடி. வயிறு சொல்றேன்டா, நீ எல்லாம் வாழ்க்கையில பட்டுதான் தெரிஞ்சுக்குவேன். சின்ன வயசுல தோல்ல தூக்கி வச்சுட்டு தெரு தெருவா சுத்தி இருக்க, இதோட 22 வருஷம் ஆச்சு. இன்னும் அதே தோல்ல தான்டா சுமந்துட்டு இருக்கேன். வலிக்குதுடா. ஒரு வயசுக்கு மேல உங்க அப்பங்காசில உட்காந்து சாப்பிட்டேன்னா வலது கையில சாப்பிடக்கூடாது, கழுவுற கையில தான் சாப்பிடணும். அப்படி என்ன உன்னை சம்பாதிச்சு கொண்டு வந்து எங்க தலையில கொட்டுதான் சொன்னோம்? இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற ஒரே வேலை படிக்கிறது, அதுக்கும் வலிக்குதுன்னா உன் ஃபியூச்சர் கூட உன்னால பாத்துக்க முடியலன்னா நீ எல்லாம் வரும் போனோம். சத்தியமா சொல்றேன், அப்படி நினைச்சுதான் நான் அந்த வீட்டுல இருக்கேன். போதுப்பா, இதுக்கப்புறமும் தாங்க முடியாது, தயவு செஞ்சு போயிடு. இந்தம்மா, வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு. எங்கேயாவது இனிமே இங்க வரவானா சொல்லு. காசுக்கு பிடிச்ச சனிய பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது கூட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல்னு வாங்கிட்டு இருக்கு. இங்க தனி ரூம், சைக்கிள், தினமும் செலவுக்கு காசு. உடம்பு கூசல. இந்த வயசுலயே சிகரெட்டு, பீரு, போலீஸ் ஸ்டேஷன், லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. உன்னை பெத்ததுக்கு உடம்பெல்லாம் பூரிச்சு போயல இருக்கோம். அதுவும் அந்த டீக்கடை வாசல் உட்காந்து உஃபு உஃபுன்னு ஊதுறத பாரு, அது சிகரெட் இல்லடா, உன் அப்ப ரத்தம். நடிகருக்கு முகம் எப்படி முக்கியமோ அப்படித்தான் குரலும். தன் முகபாவங்களை கொண்டு ஒரு வேடத்தை அலங்கரிப்பதைப் போலவே குரலாலும் அதனை வெளிப்படுத்தும் வகையிலும்
வசனங்களை எப்படி உச்சரிக்கிறார் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒருவர் நடிப்பில் தனக்கான பாணியை வகுத்து கொள்ள இயலும். அந்த வகையில் மிக அமைதியான தோணியை கொண்டு அதிராத மென்மையை எப்பொழுதும் தன் நடிப்பில் படரச் செய்தவர் நடிகர் விஜயன். மௌனத்துக்கு அருகிலான உச்சரிப்பும் கம்பீரமான முகவெட்டும் விஜயனை என்றும் நினைவுபடுத்துபவை. நீல வசனங்களோ கூவல்களோ மருளும் விழிகளோ அதீதமான இசையோ எதுவும் இல்லாமல் சகித்து கொள்ள முடியாத பெரும் துரோகத்தை மிகவும் மென்மையான குரல், உடல் மொழி, முகபாவம் இவற்றின் மூலமாக அபாரமாக சாத்தியப்படுத்தினார் விஜயன்.